சகோதரர் சகோதரிகளுக்கும் நன்றி. மிக சிறப்பு ஏற்பாடு செய்த தம்பி மணிகண்டன் அவர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். கவிதா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய அன்புக்கெல்லாம் தலை வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு பெரிய எழுச்சியோடு நீங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. திக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கின்றோம். இளைஞர் படை, மகளிர், தாய்மார்கள், பெண்கள், குழந்தைகள், விவசாய பெருமக்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்ற காரணம், எல்லோரும் கூட ஒரே ஒரு மனதிலே மிக தெளிவாக இருக்கின்றீர்கள். இந்த முறை அரசியல் மாற்றம் வந்தே தீர வேண்டும். தமிழகத்தில் மாற்று சக்தியாக தாமரை பாரதிய ஜனதா கட்சி வந்தே தீர வேண்டும் என்பதிலே தங்கிடம் கட்டிக்கொண்டு கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்று கூட நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நிச்சயமாக திரும்ப ஊருக்கு வரங்கையா வந்து எல்லா தாய்மார்களும் பெரியவர்களும் சந்திக்கிறோம். இன்னும் 10 நிமிஷத்துல 7 பாயிண்ட் போனுங்க ஐயா. 10 மணிக்கு மைக்ல பேச முடியாது. வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு, எல்லா நல்ல உலகங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தாமரை, ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில எல்லோரும் இணைந்து ஒரு சரித்திரம் படைப்போம். இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு தாமரையிலே ஒரு சரித்திரம் படைப்போம். அன்பு சகோதர சகோதரர், நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. குறிப்பாக சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு, எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, கூட்டணி கட்சியின் எல்லா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நன்றி நன்றி. அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றி. நன்றி. வந்து மூப்பா கொஞ்சம் பண்ணி வழிவழி விடுங்க. மிகப்பெரிய வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் வெற்றி.